நான் வந்து பேனரே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க பல பேர். ஏன்னா நான் என் சினிமா தொழிலில் இருக்கிறவன், எங்களுக்கு பேனர் உண்டு. சட்டபூர்வமாக அனுமதி பெற்ற இடங்களில் வைக்கும் பேனர் வைக்கலாம். அதற்கு வந்து எல்லா நகரங்களிலும் அனுமதி இருக்கிறது, இடம் இருக்கிறது. அது போக வேறு நம்ம செய்ய வேணாமேங்கிறது தான். அது நம்ம பர்சனல் டிசிப்ளின், அது நம்மளுடைய தேசத்தின் டிசிப்ளின். இந்த பெண் குழந்தை மேலே தப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது தான். அது பரவாயில்ல, இனியாவது திருத்திக் கொள்ளுங்கள். இதில் சும்மா ஒரு நாளைக்கு நீங்கள் நாடகம் போட்டு பேனர் நகர்த்துங்கள்னு சொன்னது, இனி இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும். ஒழியவில்லை என்றால் மக்கள் ஒழிப்பார்கள். அதற்கு மக்கள் நீதி மையம் எங்கள் கட்சியிலிருந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயம், நாங்கள் இந்த தவற்றை செய்யாமல் இருப்பது தான் முதல் கட்ட வேலை. அதற்கப்புறம் செய்பவர்களை விமர்சனம் செய்ய வேண்டியது. எங்கள் பேனர்கள்லாம் இதுவரையிலும் வந்ததில்லை, இனிமேலும் அந்த மாதிரி வரக்கூடாது என்பதை அழுத்தி சொல்ல வேணும். கட்சிக்காரர்களுக்கும் மட்டுமல்ல சினிமா ரசிகர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோள் இல்லை, கட்டளையாகவே நான் சொல்கிறேன். அந்த அன்பு கட்டளையை அவர்கள் ஏற்பாடுகள் இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு வெற்றி தேடி தந்த வீராங்கனையை இந்த வீட்டில், இது நான் இருந்த வீடு, இப்போ ஆஃபீஸு, பட் இங்கே அவர்களை வரவேற்பதில் நாங்களும் எங்கள் நண்பர்களும் பெருமை கொள்கிறோம். இது கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இது கட்சி ஆஃபீஸ்னால் கூட இது கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேசத்தின் பெருமையை கொண்டாடும் ஒரு விஷயம். அதைத்தான் நாங்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Very happy to meet Kamal sir and have lunch with him. Of course, he's one of the favorite actors. His acting is, you know, he's been a superstar, and I've watched his movies, and I'm very grateful to meet him today and have lunch with him. Thank you. இங்கே என்னுடைய அவங்களுக்கு வேண்டுகோள் என்ன முன்னே விடுத்திருந்தேன்னா, இங்கே வாய்ப்பில்லாத ஏழை குழந்தைகளுக்கு அவங்க பேரில் ஒரு இது வைக்கணும்னு. அது வியாபாரமாக இல்லாமல் அதை நாட்டுக்காக செய்யும் ஒரு கடமையாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை நான் என் தரப்பிலிருந்தும் என் கட்சியிலிருந்தும் செய்யலாம். Of course, ultimate aim is Tokyo 2020, working hard for it. So Olympic qualifications are going on. I hope I do my best and give my best and get the gold back. Yes. இன்னைக்கு ஒரு PV சிந்து முன்னாடி பாத்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி உருவாகிறதுக்கு தமிழக அரசு தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கை தமிழக அரசு செய்ய வேண்டியது அவங்களுக்கு இருக்கு. அதுலயே இப்போ லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு, அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டாங்கன்னா அவங்க செஞ்சிடலாம். நான் சொல்றது தனி மனிதர்களாக இப்போ இவங்க வந்து அவங்க சம்பாதிச்ச பெருமையும் புகழையும் பங்கிட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற திறமையை அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கியாகவாவது அழைக்கலாம். அது சும்மா வந்ததில்லை. 7-8 வயசுலேருந்து அவங்க இதே முனைப்பாக இதே கனவாக வாழ்ந்து அதன் ஒரு உச்சகட்டம், ஒரு உச்சகட்டம். கவர்மெண்ட்டையும் கேட்கலாம், நானும் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க மனசு வைக்கணும், நாங்கள் எல்லாம் வீல் டூ வாட் இஸ் நீடட். நீங்கள் எல்லா நல்ல காரியங்களுமே கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு அரசோ செய்தது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அரசுகள் உருவாவதற்கு காரணமே சாதாரண மக்கள் தான். கண்டிப்பாக இருக்கணும். 2 நாடுகள் 60 வருடங்களுக்கு பிறகு ஒரு சீனாவிலிருந்து ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் இங்கே வருகிறார். இந்த இரு பெருந்தலைகளும் என்னென்ன முடிவு 2 தேசங்களுக்கும் நன்மை பயக்கும், எந்த முடிவை எடுக்க முனைந்தாலும் அது வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவது இந்தியனாகவும் இந்திய சீன உறவு வலுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையுள்ள உலக சிட்டிசனாகவும் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக வரவேற்பு
சீன அதிபர்கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கையை எங்க பிரதமர் வைப்பார்? அதை நாம் போய் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடாது. அவருக்கு வைக்க வேண்டிய கோரிக்கைகளை அல்லது என்ன செய்யலாம் என்ற திட்டங்களை நமது பிரதமர் அதை செய்வார் என்று நம்புகிறோம். அவர் அதை திறம்பட செய்ய வாழ்த்துக்கள். எனக்கு நான் வந்து பேனரே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க பல பேர். ஏன்னா நான் என் சினிமா தொழிலில் இருக்கிறவன், எங்களுக்கு பேனர் உள்ள சட்டபூர்வமாக அனுமதி பெற்ற இடங்களில் வைக்கும் பேனர் வைக்கலாம். அது அதற்கு வந்து எல்லா நகரங்களிலும் அனுமதி இருக்கிறது, இடம் இருக்கிறது. அது போக வேறு நம்ம செய்ய வேணாமேங்கிறது தான். அது நம்ம பர்சனல் டிசிப்ளின், அது நம்மளுடைய தேசத்தின் டிசிப்ளின். அதை போய் இப்போ அவர் சீன அதிபர் வர்ற நேரத்தில் அதை காட்டிகிட்டு இருக்க முடியாது. நமக்குள்ளே செய்து கொள்ள வேண்டிய முடிவு. ஆனால் அவர் இங்கே வருகிறார், அதை நாம் நல்லபடியாக வெற்றி விழாவாக மாற்றி காட்ட வேண்டியது நாட்டின் கடமை. அது சீனாவுக்கும் திபெத்துக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு வரும் ஒரு பிரச்சனை. அதில் ஒரு இங்கே தெற்கு கோடியில் அமர்ந்திருக்கும் நான் தலையிடக்கூடாது என்பது தான். டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ரெண்டும் இருவேறு சித்தாந்தங்களுடைய கண்ட்ரி. அந்த கண்ட்ரியுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்கும், நம்மளுடைய நாட்டுடைய சித்தாந்தமே வேறங்க. இருவரும் நட்பாக இருப்பதே வியத்தகு ஒரு விஷயம்தான். அது அவ்வாறாகவே இருக்கட்டும்னு சொல்கிறது தான் நல்லதே தவிர, இவங்களுடைய சித்தாந்தங்கள் கண்டிப்பாக வேறுபட்டது. அது அவங்களுடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும். இந்தியாவின் அணுகுமுறை கண்டிப்பாக வேறாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் ஹேஷ்டாக் கோ பேக் மோடி ரெண்டாம் இந்த முறையும் யார் பட்சத்தில் என்ன மாதிரியான கருத்தை அவர் சொல்ல விரும்புகிறாங்க? இல்லை, நீங்கள் கம்முன்னு சொல்லி ஓட்டு போட்டதும் நம்ம தான். இப்போ வேலை செய்யலைன்னா அவரை வந்து இது பண்ணலாம். அப்புறம் கோபேக் நான் வராமலே போயிட்டா அப்புறம் தமிழ்நாடு ரெண்டும் இணைந்த நாடு தான். பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாம் விமர்சனங்களை வைப்போம். அது அவங்க சட்டபூர்வமாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாலும் பயப்படாமல் தைரியமாக வைப்போம். ஆனால் நேர்மையாக இருக்கணும். அது அவரை பற்றிய விமர்சனங்கள் நேர்மையாக இருந்தால் நான் நேர்மையான ஒரு தலைவன் அதை எப்படி ஏற்றுக்கொள்வாரோ அப்படி ஏற்றுக்கொள்வாரோ. தேங்க்யூ.